புக்மார்க் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரியாலிட்டி ஷோலாம் பார்த்துருப்போம், குழந்தைங்கலாம் வந்துட்டு நல்லா பாடினா டான்ஸ் ஆடினா நல்லா மார்க் கொடுப்பாங்க. ஆனால் அதை தாண்டி அந்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷம் பண்ணணுன்றதுக்காக ஒரு பஞ்ச் ஆஃப் சாக்லேட்டை மேலேருந்து கொட்டுவாங்க, சாக்லேட் ஷவர். அப்போ அந்த குழந்தைங்க சந்தோஷமாக அந்த சாக்லேட்டை பிரித்து சாப்பிடும். ஆனால் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி பல குழந்தைங்களோட கஷ்டமும் கண்ணீரும் இருக்குன்றது. ஆமாங்க, என்ன தான் இந்த சாக்லேட் இனிப்பாக இருந்தாலும் இதுக்கு ஒரு கசப்பான வரலாறு இருக்குது. நம்ம அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சாக்லேட் செய்யறதுக்கு கொக்கோன்ற ஒரு மூலப்பொருள் யூஸ் பண்ணுறோம் நம்மளால நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஒரு டாக் அதிகமாக போயிட்டு இருக்கு, மனிதர்களோட முடியிலிருந்து எடுக்கிற ஒரு மூலப்பொருளை இதில் ஆட் பண்ணுறாங்க அப்படின்றது. ஆனால் அது உண்மையா பொய்யா, இதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. வாங்க வரலாறுக்குள்ள போகலாம். ஸோ இந்த சாக்லேட் வந்துட்டு கொக்கோன்ற ஒரு மூலப்பொருள் நான் சொல்லிட்டேன். ஆனால் இது முதல் எங்கே விளைஞ்சது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேசோ அமெரிக்கான்ற ஒரு இடம், இப்போ இருக்கிற மெக்சிகோன்னு சொல்லலாம். மேசோ அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த கொக்கோன்ற ஒரு பொருள் விளைஞ்சதா சொல்கிறாங்க, மாயன் பீரியட். ஸோ நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் மாயன்ஸ்ன்றவங்க. ஸோ அவங்க பீரியட்லேருந்தே இந்த கொக்கோ இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்போ ரொம்ப பிரசித்தி பட்டது அப்படின்னா ஆஸ்டெக்ன்ற ஒரு எம்பையர் அங்கே கிரியேட் பண்ணும்போது தான். அது கிட்டத்தட்ட ஒரு 15th century தான் கிரியேட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இந்த சாக்லேட் இப்படி தான் இருந்ததுன்னா கிடையாது. இது வந்துட்டு ஒரு பவுடர் ஃபார்மாக தான் இருந்தது. இந்த கொக்கோ அப்படின்ற ஒரு பழத்தில் இருக்க கொக்கோன்ற பீனை அரைச்சி பவுடராக கலந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா அது ஒரு பானமாக பகுக ஆரம்பித்தாங்க. அதில் தேன் அப்புறம் சில்லி இதெல்லாம் கலந்து ஒரு திரவ வடிவமாக தான் அது இருந்தது. இதுக்கு திட வடிவமே கிடையாது. அப்போ இந்த பானத்தை குடிக்கும்போது இது வந்துட்டு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரமாக தான் பார்த்தாங்க. இந்த கொக்கோவே வந்துட்டு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரமாக தான் அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இது ரொம்ப கசப்புத்தன்மையாக இருக்கும். ஸோ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இதை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா கசப்புத்தன்மையை வந்துட்டு நச்சுத்தன்மையை நீக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் இதை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நாளடைவில் இதில் வந்துட்டு தேனும் மற்ற பொருட்களும் ஆட் பண்ணும்போது இதோட சுவை கூட ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த கொக்கோ பீனை வந்துட்டு பண்டமாற்று முறைக்கும் போரில் ஜெயித்தவங்களுக்கும் போர் வீரர்களுக்கும் இதை கொடுக்க ஆரம்பித்தாங்க. பண்டமாற்று முறையை வந்துட்டு அப்பயே இந்த ஒரு கொக்கோ பீன் வந்துட்டு ஒரு டர்க்கி ஹென், அதாவது வான்கோழின்னு சொல்றோம்ல, ஸோ ஒரு பீனுக்கு ஒரு வான்கோழி ஈக்குவலா இருந்திருக்கு 15th century. ஸோ அந்த கொக்கோ பீன் வந்துட்டு அவ்வளவு விலை மதிக்கத்தக்க ஒரு பொருளா இருந்திருக்கு. அதனாலதான் அது மேல்தட்டு மக்களுக்கே அது முதல்ல கிடைச்சிட்டு இருந்தது. 15th century ஆஸ்டெக் எம்பையர்ல இருக்கிற ஒரு மன்னரை பார்க்கறதுக்காக ஸ்பெயின்ல இருந்து ஒருத்தர் வராரு. அவருக்கு விருந்து கொடுக்கும்போது இந்த கொக்கோ பானத்தை கொடுக்குறாங்க. அவர் சொல்றாரு, இது ரொம்ப கசப்பா இருக்கே அப்படின்னா, ஆமா இதை நாங்க கடவுள் பானமா தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 30 ஜக் நிறைய அந்த பானத்தை அவங்களுக்கு கொடுத்து விடுறாங்க. ஸோ இந்த கொக்கோ பானம் இப்போ தான் முதல்ல ஸ்பெயினுக்கு ட்ராவல் ஆகுது. ஸோ இது வரைக்குமே ஸ்பெயினில் வந்துட்டு இந்த கொக்கோன்ற விஷயத்த அவங்க கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை. ஸோ 15th century அவங்களுக்கு அறிமுகம் ஆகும்போது அது ரொம்ப கசப்பான பொருளாக இருக்குது. ஆனால் நாளடைவில் ஐரோப்பிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கசப்புத்தன்மையை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ப்ராசஸில் ஈடுபடுறாங்க. அதோட சுவை அதிகமாகுது அதனால். ஸோ இது ரொம்ப பிடிச்சி போயிடுது ஐரோப்பிய மக்களுக்கு. ஸோ டிமாண்டு கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறமா 18th century வந்துட்டு முதல்ல இந்த சாக்லேட்டுக்கு ஒரு திட வடிவம் வருது. அது எங்கே இருந்து கிடைக்குதுன்னா ஆம்ஸ்டர்டாமில் தான் முதல் இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டச்சில் வந்துட்டு இந்த சாக்லேட்டை கசப்புத்தன்மையை குறைக்கிறதுக்காக நிறைய ப்ராசஸ் பண்ணும்போது டச் கொக்கோ அப்படின்ற ஒரு பானத்தையும் கொண்டு வராங்க. அப்போ அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. 18th century வந்துட்டு கொக்கோக்கான டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்பிரிக்கால இருக்கிறவங்களெல்லாம் அடிமைத்தனம் படுத்தி எங்கெங்கெல்லாம் கொக்கோ பிளான்டேஷன் இருக்கோ, அதாவது இப்போ இருக்கிற சவுத் அமெரிக்கா அப்புறம் மிடில் அமெரிக்காவிலலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அவங்களை கொத்த அடிமைகளாக வச்சு வேலை வாங்குறாங்க கொக்கோ பிளான்டேஷனுக்காக. இந்த சாக்லேட்டுக்கு எப்போ திட வடிவம் கிடைச்சதோ அப்பயே இது ரொம்ப பிரசித்தி பெற்றதாக மாறிடுச்சு, மக்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக மாறிடுச்சு. ஸோ அதனால் டிமாண்டு அதிகமாயிடுச்சு. ஆப்பிரிக்கால இருக்கிற மக்களை சவுத் அமெரிக்காவுக்கும் மிடில் அமெரிக்காவுக்கும் கொண்டு போறதுக்கு பதிலாக ஆப்பிரிக்காலேயே இதை விதைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கொக்கோவோட விளைச்சல் அதிகமா இருக்கணும்ன்றதுக்காக நிறைய மக்களை அடிமைத்தனப்படுத்தி இதில் வேலை வாங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் குழந்தைகள் அதில் வேலை பார்க்கறத சொல்றாங்க. 20 லட்சம் குழந்தைகளும் 12 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்கன்னா அவங்கள அடிக்கிறதும் துன்புறுத்துறதும் இன்னமும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆர்கன் டிராஃபிக்கை பற்றி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி சைல்டு டிராஃபிக்கும் இருக்கு, அதாவது குழந்தைகள் வந்து காணாமல் போகிறது. கடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்பிரிக்காவில் வந்துட்டு. ஸோ நிறைய குழந்தைகள் கடத்தப்பட்டாங்க. ஏன், நிறைய குழந்தைகள் விற்கப்பட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவே அவங்களோட கஷ்டத்துக்காக அந்த குழந்தையை விற்க ஆரம்பிச்சாங்க. அப்படி விற்கப்பட்ட குழந்தைகள்லாம் கொக்கோ பிளான்டேஷனில் ரொம்ப துன்புறுத்தப்பட்டாங்க, கஷ்டப்படுறாங்க, இப்பயும் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி குழந்தைகளோட கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு அந்தந்த நாட்டு கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுக்கணும். அப்படி முடியலைன்னா இந்த ரா மெட்டீரியலை ஆப்பிரிக்காவிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு பதிலாக மற்ற கண்ட்ரிஸ், ஏஷியன் கண்ட்ரிகளையோ வேற எந்த கண்ட்ரியில் வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்டாக இந்த மாதிரி குழந்தைகளையோ இல்லை ஸ்லேவ்ஸையோ வச்சுட்டு வேலை பார்க்காத ஒரு ப்ராப்பரான ஒரு இடத்துல இருந்து அவங்க ப்ரொக்யூர் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஆப்பிரிக்கனில் இருக்கிற குழந்தைகள் வந்துட்டு கஷ்டப்படணுன்ற அவசியமே இல்லை. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு கொக்கோன்ற ஒரு மூலப்பொருள் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் மனிதனோட முடியும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால்
எந்த ஒரு இடத்துலையுமே இந்த சாக்லேட் தயாரிக்கிற ப்ராசஸில் மனிதனோட முடி அவசியம் கிடையாது, இல்லை மனிதனோட முடியில் இருக்கிற எந்த ஒரு மூலப்பொருளும் தேவை கிடையாது. அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.